ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக படித்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு ஊரில் வந்து ஒரு கிங் இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து லைஃப்பில் சந்தோஷமே இல்லை. எனக்கு சந்தோஷமே இல்லையே, சந்தோஷமே இல்லையேன்னு அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ வந்து ஒரு குடும்பத்தை பார்க்குறாரு. அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்கக்கிட்ட காசு கொஞ்சம் தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா எதுவுமே இல்லைனா கூட அந்த குடும்பம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ, உடனே அந்த மந்திரிக்கிட்ட கேட்குறாரு, இந்த குடும்பம் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. உடனே அந்த மந்திரி சொல்கிறாரு, இது வந்து 99 குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்காது, மேபி அதனால் அந்த குடும்பம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ராஜா கேட்குறாரு, 99ஆ? அப்படின்னா என்னது அப்படின்னு. ஆமாம் அரசே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஒரு குட்டியாக ஒரு துணி எடுத்து அதுக்குள்ளே வந்து 99 காயின்ஸ் மட்டும், கோல்டு காயின்ஸ் மட்டும் வச்சு அந்த ஃபேமிலிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்தாங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்களும் வந்து அந்த சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த பரிசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த ஃபேமிலியும் ஹாப்பியாக வாங்கிட்டு போய் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது 99 கோல்டு காயின்ஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி ஒரு கோல்டு காயின் வந்து வைக்கவே இல்லை, ராஜாவும் அந்த மந்திரியும் சேர்ந்து வைக்கவே இல்லை. ஓகேவா? ஆனால் இந்த லேடிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு கோல்டு காயின் இங்கே, அந்த ஒரு கோல்டு காயின் இங்கே அப்படின்றதான் தேடிட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருக்க 99 கோல்டு காயின்ஸ் அவங்க பார்க்கவே இல்லை. தாங்கிட்ட இல்லாத அந்த ஒரே ஒரு கோல்டு காயினை தான் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் அவங்க ஹஸ்பண்டையும் டார்ச்சர் பண்ணி, அதனால் அவங்க ஃபேமிலியோட பீஸுமே கெட்டு போயிடுச்சு. ஸோ அப்பா அதுக்கப்புறமேட்டு அந்த அமைச்சர் அந்த ராஜா கிட்டே சொல்கிறாரு, அரசே இதுவும் வந்து 99 குடும்பத்தை சேர்ந்தது தான். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும், 99 பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்காத ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்காத ஒரே ஒரு பொருள்கிட்ட தான் நம்ம போயிட்டே இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற 99 பொருளை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே பிளெஸ்ஸிங்கான பாசிட்டிவான சைடை பார்க்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்டோரியான மாடல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.